எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது 10 வகையான சைவ சமையலை ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக சமைக்கக்கூடிய ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். கோவாக்காய் துவையல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி இரும்பு கல்லையே வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்போ கல்லில் வந்து தோசை கல்ல நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து இந்த கோவாக்காவுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கோவாக்காவை கட் பண்ணிக்கோங்க. நல்லா காயை பார்த்து வாங்கணும். எனக்கு வந்து இந்த சீடெல்லாம் பாருங்கள், நல்லா பழமாக இருக்குது. இந்த மாதிரி தான் கிடைக்குது. காயை இந்த மாதிரி வந்து பிஞ்சாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதெல்லாமே நான் வந்து எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். எண்ணெயில் வந்து சேர்த்துட்டு அதை வந்து ஒரு மீடியமாக வந்து வதக்கணும். அதாவது இந்த காய் வந்து அதிலே வந்து கொஞ்சம் குக்க ஆகணும். இப்போது இதை நல்லா வந்து எண்ணெயில் வந்து இதில் ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2-லிருந்து ஒரு 5 நிமிஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு மீடியமாக வந்து அடுப்பை வச்சுக்கினா தெரியும். அடுப்பை வச்சு மீடியமாக வச்சு இதை குக் பண்ணுங்கள். இரும்பு கல்லெல்லாம் சீக்கிரமாகவே குயிக்காக வெந்துடும். ஸோ நம்ம மீடியமாக வச்சு இந்த அளவுக்கு குக் பண்ணியாச்சுங்க. எப்படியும் வந்து ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அடிக்கடி வதக்கி விடணும். இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே வந்து தோசைக்கல்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி கோவாக்காய் வந்து குக் ஆகிருக்கணும். இப்போது நான் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6-8 வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக வேணும்னா 8 சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நிறம் மாறணும், அவ்வளோதான். வாசனையாக இருக்குது. நல்லா வதங்கினோடனே வாசனை வந்தோடனே எடுத்துடணும். இப்போ இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன், அதாவது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறம் மாறிட்டுருக்கும் பொழுது பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம்தான் ஆகும். பெருங்காயம்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதை அதே இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த கோவாக்காவை வச்சுருக்க தட்டிலே சேர்த்துட்டு இப்போ தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 20-25 இருக்கும். இப்போது இதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றுமுன்னா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் கோவாக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20-25 கட் பண்ணி வச்சுருப்பேன். 15-20 வரைக்கும் நீங்கள் கோவாக்காய் சேர்த்துக்கலாம் துவையல் பண்ணுறதுக்கு. அதுக்குண்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த கோவாக்காய் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். அடுத்து கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை அப்படியே மேலே வச்சுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் குக் பண்ணுங்கள். அப்படியே அது எண்ணெயில் பாருங்கள் நல்லா வந்து அப்படியே லைட்டாக அப்படியே சுருங்கி வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். தக்காளியெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு வந்து மீடியமாக வந்து வதங்கினதுக்கு அப்புறமா இன்னும் 1 நிமிஷம் வந்து இதை வதக்கி விட்டுடலாம். அதுக்கு அதே அந்த மூடியை போட்டு இன்னும் 1 நிமிஷம் அதை அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து நல்லா சூப்பராகவே வதங்கிருச்சு. தக்காளி பயங்கரமாக மசிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லாமே வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு
நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இது ரெண்டையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு துவையல் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நம்ம துவையல் அரைச்சாச்சு. இது அப்படியே ரொம்ப சூப்பராக அப்படியே வெங்காயத்தோல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரமாக வேறு இருக்குது, நல்லா சுவையாக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து ரைஸோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை கர்ட் ரைஸோடையும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பரான ஒரு துவையலுங்க இது. நீங்கள் வந்து கோவாக்கா துவையல்னு வீட்டில் சொல்லாதீங்க, சூப்பரான ஒரு துவையல் செஞ்சுருக்கேன்னு வீட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ பேரும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன், அதனால் நான் தோசைக்கல்லை வச்சுக்கிறேன். நல்லா ஹீட் ஆனோன்னு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து சின்ன குழி கரண்டியை வச்சு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் தான் நம்ம வந்து வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு கத்திரிக்காவை பெருசு பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீள நீளமாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா பெருசாக வேறு மாதிரி ஷேப்பில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் குக் ஆகணும். அடுப்பு வந்து மீடியமாக தான் வச்சுக்கணும், ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது, சிம்லையும் வைக்கக்கூடாது. இப்போது அடிப்பாகத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போது மேலே அப்படி வந்து இப்படி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அடுத்து இன்னொன்று சைடு வந்து இதே மாதிரியே வதங்கும். இப்போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். மொத்தம் 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஃப்ரை ஆயிருங்க. அடுப்பு மீடியமாக வச்சு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள் இதிலேயே வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து குக் ஆகிருக்கும், தோலெல்லாம் நல்லா சுருங்கியிருக்கு. இப்போது அதே தோசைக்கல்லில் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே அதில் சேர்த்து ஒரு மீடியமாக வந்து வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சமையல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு மீடியமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் மசாலா சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/3 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் கம்மியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா வதங்கிருச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை ஆற வச்சு இதை வந்து இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் ஆற வச்சு அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தேங்காய் சோம்பு அதை தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே தோசைக்கல்லில் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஜஸ்ட்டு எண்ணெயில் சும்மா லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து வதக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் அந்த பவுடரை அந்த மசாலா தூளை எண்ணெயில் வதக்கக்கூடாது. இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் கத்திரிக்காய் வந்து வதக்கும் போது சேர்த்தோம், இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே அந்த வெங்காயம் மசாலா இதெல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும், நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு கம்மியாக வந்திருக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுட்டு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, உப்பு கம்மியாக இருந்துச்சு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியமாக வைங்க அடுப்பை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த அளவுக்கு நல்லா மசாலையாக வந்து ஒரு திக்னஸாக வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் மசாலா தயாராகிருச்சு. இது சூப்பராக இருக்குங்க, சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிட்றதுக்கு, ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஒரு 7-8 கத்திரிக்காய் மட்டும், இந்த மாதிரி வரி கத்திரிக்காவா இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ இந்த சின்ன கத்திரிக்காயில் 7-8 கத்திரிக்காய் போதும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீளமாக வேணும் அப்படின்னா நீளமாக கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வாங்கினோடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் தான் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நீளமாக கட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பார்ப்போம். இப்போது கத்திரிக்காயெலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது சட்டி சூடாகட்டும். இதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி சமைக்கணும், அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாமே அந்த சட்டியில் நம்ம சேர்த்துட்டு அது கொஞ்சம் 1¼ பதம் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக வச்சு இதை சமைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக வச்சு சமைக்கணும். சிம்லேயும் வைக்கக்கூடாது, ஹையாகவும் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சு சமைக்கணும். இப்படி மீடியமாகவே நம்ம வந்து இதை கொஞ்சம் வந்து வதக்கி அப்படியே அதை வேக விடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு, ரொம்ப குக் ஆகலை. ஏன்னா நம்ம மசாலாலாம் நம்ம வந்து கொஞ்சம் வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் சுருங்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம வதக்க போகிறோம். அது சின்ன வெங்காயம் வதக்கணும், அப்புறம் கடலை வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15-20 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி போட்டு நான் வதக்குறேன். முழுசாகவே போட்டு வதக்குங்க. இப்போது இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறம் மாறணும்னு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கியாச்சு, அடுத்து சின்ன வெங்காயம் வதக்கியாச்சு, அடுத்து கடலை வதக்க போகிறோம். இது வந்து பச்சை கடலை, வேர்க்கடலை. இது வந்து 1¼ கப் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதை விட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். 1¼ கப் வந்து போதுமானது. இதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட்டாக கொஞ்சம் நிறம் மாறணும்னு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த மசாலா சாப்பிடும்போது இந்த கடலையெல்லாம் கடிப்படும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், வேர்க்கடலை மூணையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்து சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான் மசாலா தயாரிக்க போகிறோம். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு இதெல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சு வாசனை வந்தோடனே ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுவும் வாசனை வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் நிறம் மாறணும்.
இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மசாலைக்கு தேவையான மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கி நிறம் மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போன பிறகு தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனோ இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. தூள் கரையிடக்கூடாது. இப்போது ஒரே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே கொஞ்சம் மசாலா மாதிரி கொஞ்சம் வந்து வதங்கணும். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மசாலாக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நம்ம சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு அது அப்படியே இந்த தண்ணியில் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி, அதாவது திக்கான மசாலையாக கொதி வரட்டும். இப்போது இது கொஞ்சம் வந்து கொதிக்க விடுவோம். 1-2 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதித்தோடனே நம்ம காய் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அதில் வந்து வத்திருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், அடுத்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த காய் இதெல்லாமே வந்து அதில் சேர்த்துட்டு இந்த மசாலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நான் புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸில் நான் ஊற வச்சுருக்கேன், அதாவது நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து நீங்கள் விட்டுடலாம். புளிப்பு வேணாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அதை விட்டுடலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து 1-2 நிமிஷத்துக்கு மீடியமாக கொதிக்க வைக்கிறேன். இப்போ அந்த காயெல்லாம் அதோட மசாலையோட மிக்ஸ் ஆயிருச்சான்னு பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காய் வந்து நல்லா வெந்திருக்கு, அப்படியே அந்த தொக்கு மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் சேர்க்குறேன். இல்லை வேணாட்டி விட்டுடலாம். அதையும் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க. இந்த ரெசிபிக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக வெந்து அப்படி திக்காக தொக்கு மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் முழுசாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சு சமைச்சோம்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சமைச்சிட்டு நீங்கள் 3 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்ச உடனே காலி ஆகிடும் பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவேப்பிலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேப்பிலை துவையல் வந்து சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இரும்பு பாத்திரத்தில் தான் இது செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். இது வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஆன் பண்ணியிருக்கேன், நல்லா ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆனோடனே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. உளுந்து வந்து கருகிடக்கூடாது, அப்படி இல்லைன்னா உளுந்தை வறுத்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. நான் வந்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். உளுந்து போட்டோன்னே அடுத்தடுத்து பொருள் டக்கு டக்குன்னு சேர்க்கணும். உளுந்து கருகாமல் சமைக்கணும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8-10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து காரத்துக்கு நம்ம வரமிளகாய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 4 போட்டோம் அப்படின்னா 4-5 போட்டோம்னா 4 போட்டால் மிதமாக இருக்கும், 6 போட்டால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். 4 போட்டு நீங்கள் சமைங்க. இப்போது வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன், அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தா போதும்.
இதையும் சேர்த்துட்டு இதில் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம புளி சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். இப்போ இதெல்லாமே வதக்கி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு இதையும் ஃப்ரை பண்ணணும். இதோட கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாங்கி கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். அதாவது ஒரு துவையல் பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடியோ இல்லை 1 கைப்பிடி போட்டு செய்யலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து 1 கப்பு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் வாசனை வரணும், அந்த மாதிரி வந்து வதக்குனா போதும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்க்குறேன். இந்த கருவேப்பிலை ரொம்ப நிறம் மாதிரி வதக்கக்கூடாது. இந்த தேங்காவும் அந்த கருவேப்பிலையும் வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு வாசனை வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கணும். அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க, நல்லா வறுபட்டுரும். இப்போ இந்த மாதிரி வறுத்த உடனே நம்ம எல்லாமே ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கும் போது நான் உப்பு போடலை. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு துவையலுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். பார்த்து சேர்த்துட்டு அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக நம்ம அரைச்சாச்சு. இதில் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறம் மாறுற வரைக்கும் வதக்காமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம சட்னிக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி 2 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு எடுத்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அந்த துவையலை இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறிவடக துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கறிவடக துவையல் வந்து நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே வந்து கறிவடகம் செஞ்சு அதை செய்வாங்க. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவினது இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். கோகனட் சட்னி மாதிரியே செஞ்சிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து 3 சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 5-6 சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி பார்த்துட்டு காரம் இல்லைன்னா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை போடுறேன். புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போடுறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம கறிவடகம் வதக்கிக்க போகிறோம். அதுக்கு நான் தோசைக்கல்லை ஆன் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கறிவடகம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொறிச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கறிவடகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் கறிவடகம் வந்து நிறைய செஞ்சு அப்படியே மொட்டை மாடியில் காய வச்சு வருஷத்துக்கே நாங்கள் பேக் பண்ணுவோம். இப்போ கறிவடகம் வந்து வதக்கியாச்சு. மிதமாக, அதாவது வாசனை வர வரைக்கும் தான் வதக்கணும். கறிவடகம் வாசனை வந்ததுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். நல்லா வந்து அரைச்சோம், அதிகமாக நல்லா மையாக அரைச்சோன்னா கசப்பு சுவையாயிரும். ஸோ இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறிவடகம் வாசனையாக இருக்கும். இப்போது கறிவடகம் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான கறிவடக துவையல் தயாராகிடுச்சு. இது இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். இந்த கறிவடக துவையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் மசாலா பார்க்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 7-8 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 7-8 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்போவே கட் பண்ணி சமைச்சு பாருங்கள். கத்திரிக்காய் மசாலா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து நார்மலாக சட்டியில் இந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துட்டு
நம்ம வந்து கலந்து விட்டுட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ கலக்கும் போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே வேக வைக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து 1-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அது அப்படியே கலர் மாறும், அதோடு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் மாறணுன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது மசாலா வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கத்திரிக்காய் வேக வைக்கும் போது சேர்த்தோம், இப்போது மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1-2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து வேக வச்சதை வடிகட்டிக்கலாம். இதை அப்படியே வந்து வடிகட்டியில் வடிகட்டிட்டு நம்ம வந்து மசாலாவில் அப்படியே போட்டு வேண்டியதான். பாருங்கள், ஒரு பாதி இது வெந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும், மசாலா செய்யும் போதும் கொஞ்சம் குக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வடிகட்டியாச்சு, நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். தோசைக்கல் அதில் வந்து எடுத்து வச்சிடலாம், அது அப்படி ஹீட் ஆகட்டும். இப்போது நம்ம வந்து மசாலா நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்தாச்சு. கரண்டியை வச்சு கலந்து விட்டுடலாம், ஏன்னா பயங்கரமாக சூடாக இருக்கும். இந்த மசாலா எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம தோசைக்கல் வந்து நம்ம போட்டு அடுப்பில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கத்திரிக்காய் அதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாம் எண்ணெயில் அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியமாக வச்சு 1-2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1-2 நிமிஷமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் குக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராயிரும். இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த கத்திரிக்காய் வந்து மசாலையோடு அப்படியே சேர்ந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று தடவை இந்த மாதிரி மூடி போட்டுட்டு குக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இறக்கும் போது வெல்லம் சேர்த்தா போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து தயாராகிருச்சு. இதை வந்து ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் மசாலா, ஜஸ்ட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு மசாலா வந்து போட்டுட்டு ஈஸியாக குக் பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய மசாலா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லிக்காய் வந்து துவையல் நம்ம செய்ய போகிறோம். நான் 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தோசைக்கல்லில் வந்து ஹீட் பண்ணி ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணுங்கள், எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து புளி கொஞ்சமாக சேர்க்குறேன், தேங்காய் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அதை வந்து 1 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கருக வெட்டாமல் வாசனை வரணும் தேங்காய். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. ரொம்ப அதிகமாக கருவேப்பிலை போடக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சமாக தான் போடணும். 1 கொத்து கருவேப்பிலை போதும். போட்டுட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து வதக்கி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குவோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தேங்காய்லாம் இந்த மாதிரி ஈவனாக ஜஸ்ட்டில் ஒரு ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில் வதக்கினதுக்கு அப்புறமா அதை அப்படியே அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரொம்ப அருமையாக வறுத்தாச்சு.
இதை ஆற வச்சு இந்த மாதிரி துவையல் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இதுக்கு ஒரு கடுகு தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உளுந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வந்து இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ரைஸுக்கும் சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த துவையல் செஞ்சு பாருங்கள். இந்த நெல்லிக்காய் துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோஸ் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க. நான் வந்து ஒரே ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூனில் கடுகு, உளுந்து, சீரகம் மூணையுமே எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிய விடுங்க. எப்போதுமே கோஸை வந்து வேக வச்சு சமைப்போம் இல்லையா, அதாவது கொஞ்சம் குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு சமைப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து வதக்கியே சமைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வதக்கி விடுங்க. அதிக நேரம் இதை வதக்கக்கூடாது, மீடியமாக தான் வதக்கணும். இப்போது இது வதக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த கோஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கோஸில் பாதி மட்டும் நான் சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ உப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம கலந்துட்டோம். இப்போ அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து தின்னாக, அதாவது நைஸாக வந்து சாப்பரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து சமைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா. ஸோ நான் ஒரு பாதி கோஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. ஃபுல்லாக எல்லாம் நல்ல உப்பு, இந்த மஞ்சத்தூள், இந்த எல்லாமே தாளிச்சோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு குக் பண்ண போகிறேன். 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விடுங்க. ஒரு 2 கையளவுக்கு தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு திரும்பியும் இதை ஒரு கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா அடியில் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் சிம்மில் வச்சாலே இது ஈஸியாக குக் ஆயிரும். இப்போது மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நல்லா கொஞ்சம் குக்காக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நிறம் மாதிரி நல்லா குக் ஆகணும்னு நம்ம வந்து இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீதமான, அதாவது சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக சின்னதாக அந்த கோஸ் அப்படி எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தாலே தெரியும் குக் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. இது ஆவிலேயே நல்லா வெந்துடும் இந்த மாதிரி சாப் பண்ணணும் அப்படின்னா. இப்போ இதில் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம், தேங்காய். தேங்காய் வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சிட்டு இதை அப்படியே இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காவெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரே ஒரு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து குக் பண்ணணும். இப்போ நான் மூடி போட்டேன். இப்போ பாருங்கள், இன்னும் 1 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கோஸ் பொரியல் அருமையாக தயார் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ்ஷு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனை கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக சூப்பராக செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
நான் வந்து ஒரு பெரிய சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி சுடட்டும். நம்ம வந்து சேனைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து அதை வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் அரிக்காத கை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனைக்கிழங்கு வந்து டச் பண்ணாலே அப்படியே ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம சேனைக்கிழங்கை வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம்தான் வேக வைக்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ புளியெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம சேனைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே சேனைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கட் பண்ணி நான் சமையல் பண்ணுவேன். நீங்கள் இதை விட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி தான் வந்து குக் பண்ணி இந்த அளவுக்கு கை அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபிஷ்ஷு எப்படி பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5-8 நிமிஷம் குக் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணிலேயே அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப்பில் கம்மியாக தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குவோங்க. சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம கிழங்குல எல்லாமே வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த கிழங்கு வந்து வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் எல்லாம் ஈவனாக எல்லா இது மேலேயும் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. தோசைக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் தான் நம்ம வந்து மசாலா வந்து செய்ய போகிறோம். அதாவது சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முத வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். இதுக்கு வந்து கிழங்கு வந்து வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதும் ஒரே 2 கிராம்பும் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இது வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா தடவி இருக்கிற கிழங்கு எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்து நார்மலாக வந்து சேனைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சும்மாவே ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சும்மா சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடியில் நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து 1-2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணலாம். இப்போது திரும்பியும் வந்து இதை திருப்பி போட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இன்னும் 1-2 நிமிஷம் வந்து இது அப்படியே வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் ஆக விடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது அவ்வளோதான். இது வந்து ரைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சாம்பார் சாதம் அது மாதிரி வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக கலங்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து வெஜ் மீல்ஸுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம், ஈவன் கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புடலங்காய் கூட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான சுவையில் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 1/4 கப்பில் கம்மியாக வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது வந்து 1 மணி நேரத்துக்கு ஊறணும்.
இப்போ இதுக்கு வந்து கூட்டுக்கு தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துட்டு அதை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிதமான காரம்தான் வேணும்னா ரெண்டு போதும் பச்சை மிளகாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேங்காய் வந்து நம்ம போடுறதுக்கு கூட்டுக்கு போடுறதுக்கு அரைச்சாச்சு. நான் வந்து புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் கட் பண்ணலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். இப்போ இதை வந்து குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இந்த காய்க்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் கலந்து இதை ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் கரண்டியால் கலந்துட்டு ஒரு விசிலுக்கு இதை வந்து குக் பண்ணுங்கள். அதாவது புடலங்காய் வந்து ரொம்ப வந்து கூலாயிடக்கூடாது, மிதமாக தான் வேகணும், மீடியமாக. அதனால் ஒரு விசில்லேருந்து ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க குக்கரை பொறுத்து. நான் ஒரு விசிலுக்கு தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போது நல்லா வந்து விசில் வந்து அதெல்லாமே அந்த ஆவி தணிஞ்சதுக்கப்புறமும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து புடலங்காய் இந்த மாதிரி குக் ஆகிருக்கணும். அதாவது புடலங்காய் அதிகமாக வந்து குக் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி மீடியமாக குக் ஆகணும். அதனால் குக்கரை பொறுத்து நீங்கள் ஒரு விசிலோ ரெண்டு விசிலோ வச்சுக்கோங்க. இப்போது இதை தாளிச்சு விடுறதுக்கு அடுப்பில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் நம்ம காரத்துக்கு ஒரு நாலு சேர்த்துருந்தோம், அதனால் ஒன்று போதும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு மீடியமாக வந்து அதை வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது மீடியமாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புடலங்காய், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காயை சேர்த்துட்டு அதை அப்படியே அதில் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், இந்த தேங்காவை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு டேஸ்ட்டு இதெல்லாமே வந்து கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் வச்சுருக்கேன். மீடியமாகவே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே புடலங்காய் வெந்திருக்கு, இந்த தேங்காய் வந்து இதில் சேரணும். தேங்காய் மசாலாலாம் இதில் சேர்ந்த மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் குக் பண்ணணும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம வந்து வாசனைக்கு வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸ்ஸாக வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்ருக்க சமயத்தில் ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். அதுக்கு தாளிக்கிற சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறிவடகம் சேர்த்துருக்கேன். இது ஒரு ஸ்பூனால் வந்து அதை அப்படியே கலந்து விடுங்க. அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. கறிவடகம் வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும், கருகிடக்கூடாது. கருகினச்சு அப்படின்னா கருகின ஸ்மெல் தான் வரும் கூட்டில். அதனால் வாசனை வந்த உடனே டக்குன்னு அடுப்பு அமர்த்திட்டு அப்படியே நம்ம வந்து கூட்டில் உடனே நம்ம சேர்த்துக்கணும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கறிவடகத்தை அந்த கூட்டில் சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான புடலங்காய் கூட்டை ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு. இது ரொம்ப சூப்பரான ஒரு வெஜ்ஜு சைட் டிஷ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த இதுவும் சாம்பார் குழம்பு எதுவும் செய்யவே வேணாம். இதை மட்டுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இதை தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணி கூட நீங்கள் சமைக்கலாம். கறிவடகம் சமைக்கும் போதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான் நெய் சேர்த்து செய்கிறது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் செஞ்ச ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.